அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு நாளாகவும் 35வது அதிகாரத்தில் யோசியா ராஜா ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறார். 2 Chronicles chapter 35, Josiah celebrates the Passover. இருக்கிற லேவியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணுங்க, உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு கூப்பிடுறார். All the Levites he calls and he makes them to be prepared for the Lord. லேவியர்கள் ஆயத்தம் பண்ணுறதுக்கு அவங்க தாமதிக்கிறாங்க, ஆனால் இவர் அவங்களெல்லாம் துரிதப்படுத்தினார். The Levites were delaying, but Josiah was hurrying. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை அவங்க செலுத்தினாங்க. To offer praises and sacrifices to the Lord. கர்த்தரை துதிக்கிறது, பலிகளை செலுத்துகிறது எத்தனை இன்பமான அனுபவம். To offer praises and sacrifices to the Lord, what a great experience. 15th vasano, verse 15, the musicians, the descendants of Asaph, were in the places prescribed by David, Asaph, Heman and Jeduthun, the king's seer. The gatekeepers at each gate did not need to leave their posts because their fellow Levites made the preparations for them. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆயத்தத்தோடு கூட வந்தார்கள்னு பார்க்குறோம். They came with preparation to serve the Lord. சந்தோஷமாக யோசியா ராஜாவும் சகல ஜனங்களும் இந்த பஸ்கா பண்டிகையை இவங்க ஆசரித்தாங்க. Joyfully Josiah and the people they celebrated the Passover. நம்ம பார்த்த மாதிரி பஸ்கா பண்டிகை என்பது நம்முடைய ரட்சிப்பை கொண்டாடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. Passover means celebrating our salvation. இயேசு நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். The salvation that the Lord had given us, we must celebrate. 18th verse, verse 18. The Passover had not been observed like this in Israel since the days of prophet Samuel. Oh, what a privilege. எத்தனை சந்தோஷமான காரியம். இந்த யோசியா ராஜாவும் மரணம் அடைந்து விட்டார். Josiah also passed away. அதுக்கப்புறம் எழும்பி வர்றவங்க யோவாஹாஸ், யோயாக்கீம், இவங்கெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க. ஆஃப்டர் தட் யோவாஹாஸ் அண்ட் Jehoiakim, they did what was evil. யோயாக்கீம்னு ஒரு ராஜா வரா, கடைசி யூதா ராஜா சிதேக்கியா ராஜா. லாஸ்ட் ஜூடே கிங் வாஸ் சிதேக்கியா. 12 வருஷம் கர்த்தருக்கு முன்னால் பொல்லாப்பானதை செய்தான். 12 years he ruled evilly. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் அதை கேட்கவில்லை. Through prophet Jeremiah, though giving warning, he did not take it. பாருங்க, சாகும்போது இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாபிலோனியர்கள். கடைசியாக இவன் பார்த்தது இவனுடைய குமாரர்களை பட்டயத்தால் கொன்று போட்டார். He saw his own sons being killed by the sword. எப்படி இருக்கும் பாருங்க. What it would have been like. அது பார்த்த உடனே இந்த சிதேக்கியா ராஜாவுடைய கண்களை பாபிலோன் ராஜா குருடாக்கிட்டான். ஆஃப்டர் தட் ஜெடேக்கியாஸ் ஐஸ் வாஸ் பிளைண்டட். பட்டயத்தை வச்சு குத்திருப்பாங்க, எப்படி எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். Would have been a great pain. வாழ்நாள் ஃபுல்லாக கண் பார்வை இல்லாமலே இந்த சிதேக்கியா ராஜா இறந்து போயிட்டான். ஆல் ஹிஸ் லைஃப் சிதேக்கியா ஹி வாஸ் பிளைண்ட் அண்ட் ஹி டைட். யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்ததுனால தேவன் 70 வருடம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு இவர்களை ஒப்பு கொடுத்தார். பிகாஸ் ஜூடா பீப்புள் ஹட் சின், காட் ஹட் கிவன் தம் இன்டு தி ஹேண்ட் ஆஃப் பாபிலோனிய. இந்த சூழ்நிலையில் 2 நாளாகவும் முடிகிறது. இன் திஸ் சிச்சுவேஷன் 2 Chronicles ends. ஒரு கஷ்டமான ஒரு எண்டிங். என்ன, சிறைப்பட்டு போயிட்டாங்க யூதா ஜனங்கள். The people of Judah are captured. ஆனா கர்த்தரை தேடினால் கர்த்தர் அந்த ஜனங்களை திரும்பியும் கொண்டு வருவார். But if the people seek the Lord, they will all be brought back. நீங்க கர்த்தரை தேடுங்க. You seek the Lord. என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் ஆண்டவர் அதை முறித்து உடைத்து போட்டு நம்முடைய தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார். Whatever be the slavery, God will bring you out of it and he will grant salvation. உங்க வாழ்க்கையில கண்ணீரா கவலையா போராட்டமா, In your life, is there sorrow or tearful experience? அதை இயேசு மாற்றி தருவார். God, Jesus is able to change it. பாடலாமா, கண்ணீர் எல்லாம் துடைப்பார் இயேசு. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். காத்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் முன்னை காத்திடவே. காத்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் முன்னை காத்திடவே. ஏசு அழைக்கிறார்,
ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா Come home to be with the Lord. Ye who are weary, come home. Earnestly, tenderly, Jesus is calling. Calling, O sinner, come.